Hi everyone. So Nifty and then Nifty option analysis or a quick overview பார்த்தலாம். So Nifty நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன்னா ஈவன் வந்து இந்த வீக்லி க்ளோசிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் அகைன் நேற்றுமே வந்து இந்த 7:30. ஸோ இது ரெண்டுமே வந்து சைக்காலஜிக்கலாக ஓரளவு மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத காமிச்சிருச்சு. ஸ்ட்ராங்னா ரொம்ப ஹெவியான ஸ்ட்ராங் இல்லை, பட் இருந்தால் கூட அந்த நெகட்டிவ்லேருந்து வெளியில் வந்துருச்சு. மார்க்கெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் மேலே ஏற்றிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து இந்த ரெண்டு நாள் கொடுத்தது. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட் ரிவர்சல் வந்தாலும் இந்த லெவல் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. ஓரளவு ஸ்பைக் இருந்தது, அதுக்கு கீழே ஒரு 10-15 பாயிண்ட் கீழே போச்சு. பட் இருந்தால் கூட ஒரு பாடியாக வந்து உங்களுக்கு இதுக்கு கீழே எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ திருப்பி மேலே ஏறி மார்க்கெட் இந்த 870 இந்த 911 ஜோன் இதை பிரேக் அவுட் பண்ண முடியல. மறுபடியும் கீழே வந்து அரவுண்ட் இந்த 820 ஜோன் இந்த இடத்துக்கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் டக் ஆஃப் வார் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் வந்துட்டு, ஏன்னா இந்த ஃபால் இதுக்கப்புறம் வந்து இந்த ரேலி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் இந்த ரேலிக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ரேலியை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ ஹெவியாக ட்ரை பண்ணி தான் வந்து அந்த லெவலை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாலட்டைல் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ஒன் சைடு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்து கொஞ்சம் சிங்காக போச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளியராக போகும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு டக் ஆஃப் வார் நடக்கும்போது வாலட்டைல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு க்ரீன் கேண்டிலே ஒரு 100-120 பாயிண்ட், அதே மாதிரி இந்த மூணு ரெட் கேண்டில் மேலேருந்து ஹையிலேருந்து ஃபால் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட். ஸோ பார்க்குறதுக்கு வந்து நமக்கு சிம்பிள் கேண்டில் மாதிரி இருக்குது, பட் 100-150 பாயிண்ட் வந்து வாலட்டைல் நடந்திருக்கு இந்த இடத்துக்கிட்ட மட்டுமே. ஸோ இப்போ இதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துருச்சு. இந்த ரேலி பார்த்தோன்னா ஓகே ஷார்ட் முடிஞ்சிருச்சு மேலே ஏறிப்போகும் அப்படின்னு பார்த்தா திருப்பி மறுபடியும் இந்த ஃபால், ஓகே திருப்பி ஃபால் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சா திருப்பி மறுபடியும் எண்டு ஸ்டாப்பு மறுபடியும் ரேலி. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் இன்னும் இன்டெசிசிவ்ல தான் இருக்குது, பட் ஓவரால் ட்ரெண்டு இன்னமும் வந்து இந்த அப்சைடு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு என்னென்னா இன்றைக்கி 820 மேலே க்ளோஸ் பண்ண முடியலை. ஸோ இதுக்கப்புறம் இந்த 7:30 அதுக்கப்புறம் வந்து 6:40 சப்போஸ் வந்து இந்த 820 உடச்சி மேலே போகலனா இது நம்ம சைக்காலஜிக்கல் லெவல் இந்த 870லேருந்து இந்த 911 இந்த ஜோனை உடச்சிட்டோம்னா திருப்பி நம்ம மறுபடியும் இந்த 15,000 ஒரு தடவை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்மீடியட்டாக இந்த 14,960 ஒரு மைல் சப்போர்ட்டாக இருக்குது நமக்கு. ஸோ நேற்று சொன்னது தான், இப்போ நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு பேங்க் நிஃப்டி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக பீட் டவுன் டவுன் ஆகிருந்தது. இன்றைக்கி அந்த ஸ்டாக்ஸை கையில் எடுத்துக்கிட்டாங்க, கூடவே வந்து அல்ட்ராடெக்கு ஸ்ரீ சிமெண்ட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கூட சேர்ந்துக்கிடுச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி மேஜராக விழுந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் இல்லை, அதுவே வந்து மார்க்கெட்டுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க இதான் வந்து லெவல்ஸு. அட்லீஸ்ட் இந்த 7:30 இனிமே வந்து, ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி 600 இருந்தது, அந்த லெவல் இப்போ நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இன்ச் பை இன்ச்சாக வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த 7:30 உடச்சா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் இந்த அக்ரெசிவ் செல்லிங் ஓரளவு அடுத்த 6:40 இந்த லெவல்லாம் பார்க்க முடியும். இல்லைனா இனி 7:30 இதை உடச்சி இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அடுத்து நம்ம 9:11 ஸோ ஸ்டாப் லாஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சுக்க வேண்டியதான். ஸோ 14,700 புட்டு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ்மெண்ட் லெவலு. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி டெசிசிவாகவே உடச்சிருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் அது கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காலையில் உடச்சதுக்கப்புறம் இந்த ரிவர்சல் போட்டுச்சு பார்த்தீங்களா, அதில் கூட வந்து மறுபடியும் போய் பிரேக் அவுட் பண்ண முடியல, அதையும் உடச்சிருச்சு. ப்ரீவியஸ் லோ இங்கே ஒரு லோ க்ரியேட் பண்ணியிருந்தது, அதையும் உடச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நியூவர் லோ 40 க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது கிளியராக என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மோர் ஆர்லெஸ் 14,700 மேலே இந்த மந்த்லியை வந்து அந்த மந்த்லி எக்ஸ்பைரி வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது வந்து தெரியுது. இப்போ நாளைக்கு இந்த 40 கட் பண்ணிடுச்சுன்னா இது மோஸ்ட்லி வந்து 0 தான். ஸோ இப்போ இந்த 40 மேலே வந்தால் திருப்பி இந்த 91 இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது 75. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் ரேஞ்ச். ஸோ இது கிளியராக இண்டிகேட் பண்ணிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ரூம் இருக்குது, பார்ப்போம். இதை உடச்சி இது வெளியேறிச்சு அப்படின்னா வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து இந்த 75 ஜோன் அப்படின்னா நமக்கு இந்த 7:30 இந்த லெவல் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
எண்டு பேசிஸில் நமக்கு 640 மேலே போகணும், இந்த லெவல்லாம் போய் டச் பண்ணோன்னா, அதாவது வியாழக்கிழமை. ஸோ இது உங்களுக்கு ஓரளவு தெரியுது பார்த்தீங்களா, இந்த சார்ட்டு. இப்போ இதை எடுத்துருங்க, இந்த டவுன் சைடு லைன் கிளியராக வந்து ஹோல்ட் பண்ணுது. இந்த லெவலை வந்துட்டு இது ஸ்ட்ராங்கஸ்ட்டு லெவல், 70. இது கூட தேவையில்லை, பட் ஆனால் இந்த பேஸ்மெண்ட்டுக்காக நான் போட்டு வச்சுக்கிறேன். இந்த 70 லெவல் வந்து ஒரு ஒரு தடவை இங்கே வரும்போது ரிவர்சல் ஆயிடுது. ஈவன் இந்த ஃபால் 70 பக்கத்தில் கூட வரல, ப்ரீவியஸாகவே ரிவர்சல் எடுத்துருச்சு கிட்டத்தட்ட 86 கிட்ட. ஸோ இதோட லோவர் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்கு, பட் ஹையர் சைடு வந்து இன்னும் கேப்டாக தான் இருக்குது. 173 இதை உடைக்க முடியலை. அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 160 லெவலை வந்து சுத்தமாக பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 122 நாளைக்கு ஹோல்ட் பண்ணோம்னா இந்த 173 திருப்பி மறுபடியும் பார்க்கலாம், அட் த மேக்ஸ் 207. ஸோ பிட் கொஞ்சம் சென்டிமெண்ட் இதுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆங்கிள் வந்து கொஞ்சம் பார்க்குறது கன்சாலிடேஷன் தான் இருக்குது. இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் இதுக்குள்ளே தான் கன்சாலிடேஷன் இருக்குது, பட் அதுலேயே வந்து இந்த லோவர் சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பார்ப்போம் அது நாளைக்கு எந்த அளவுக்கு அது ரியாக்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ இது ரெண்டு இந்த வீக்கோடது. அடுத்து நெக்ஸ்ட் வீக்கு ஃபஸ்ட் வீக்கோட கால் அண்ட் புட் ஆப்ஷன், இது 14,700 புட்டு, இதுவுமே பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ இனிமேல் இந்த 189 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கிளியராக காட்டிடுச்சு பாருங்கள். ஸோ இனிமேல் அதுக்கு மேலே போகிறதுக்கு இப்பொழுதுக்கு வாய்ப்பு இல்லை. 189 கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 132 இதை உடச்சிருச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ரிவர்சலும் போய் அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியலை இந்த 133 லெவல். ஸோ இதையும் உடச்சி இந்த 161 உடச்சாதான் நமக்கு அடுத்த ரேலி. இது முடியலை அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இது ரிவர்சல் ஆகி ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜீரோ இல்லை, அட்லீஸ்ட் வந்து நெகட்டிவ் சைட். ஸோ இப்பொழுதுக்கு நமக்கு ஃபைனல் சப்போர்ட் 113 இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே இன்னும் ஒன்று இருக்குது. 113 உடச்சதுன்னா 95 நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல். இதுவுமே அதே பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ பார்ப்போம், இதையும் உடச்சி இதுக்கு மேலே வந்தால் தான் நமக்கு அந்த ரிவர்சல் பேட்டர்ன் கிளியராக தெரியுதுங்களா உங்களுக்கு. இங்கே இப்போ இதை எடுத்துடலாம். இங்கே பிரேக் அவுட் பண்ணும்போதே ஓரளவு அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்துருச்சு. அண்ட் தென் அகைன் சாரி இது வந்து 14,800 கால் நெக்ஸ்ட் வீக்கோடது. ஸோ பார்ப்போம், இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிளாக இருந்தால் அந்த பேட்டர்ன் வந்து கிளியராக வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த 254 அப்படிங்கிறது தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதுதான் நமக்கு இப்போ ஒரு துருப்பு சீட்டு மாதிரி. கீழே 200 இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம கிளியராக மாட்டிகிட்ருக்கோம். ஈவன் இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் எந்த சைடு உடைக்குதோ நம்ம அந்த சைடு டைரெக்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து 14,800 கால் ஓகே இதுதான். ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாகவே ட்ரேட் பண்ணுங்கள், மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. தேங்க்யூ.